ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, எல்லாமே மாறி இருக்கு, வேறு வேறு வடிவத்திற்கு வந்திருக்கு. ஒன்னே ஒண்ணு மாறவே இல்லை 5000 வருஷம். அது என்ன தெரியுமா உங்களுக்கு? செங்கல். அன்னைக்கு கண் அந்த அன்னைக்கு வச்ச செங்கலுடைய அளவு இன்னைக்கு வரைக்கும் நீங்க வீடு கட்டும் போது மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. அது என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு செங்கலுடைய அளவு மாறல சார், அந்த செங்கலுடைய அளவு அப்படியே இருக்கு. சரி, நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் இது வந்து எங்க வேத நாகரிகம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, எங்காவது செங்கல் என்ற சொல் வேதத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். செங்கல் சொன்னாலே அலறீங்களே ஏன்? செங்கல்னாலே அலறீங்களே ஏன்? நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஆளுநர் விமானத்தை வந்து விமான தத்துவத்தை கண்டுபிடித்தது பரத்வாஜ் முனிவர். நான் கூட என்ன நினைச்சேன், இங்கே தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களோன்னு நினைச்சேன். இந்தியா பூரா ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க, பரவாயில்ல. பரத்வாஜ் முனிவர் ரிக்வேதத்தில் 60 ருக்குகள் எழுதியிருக்கிறார். பரத்வாஜ் என்பவர் அவர் சான்றோராக முன்னாடி சொல்லப்பட்ட அந்த புராணங்களில் அவர் ஒரு ரத்தமும் சதையுமாக வாழ்ந்த ஒரு நபராக கூட இருக்கலாம். ஒரு 60 அவர் பேரில் இருக்கு, வசிஷ்டர் பேரில் 120 இருக்கு. அப்புறம் அந்த இவர் இருக்கார்ல நம்ம இந்த முனிவர், அவர் பேர் என்ன, நம்ம ஒரு 3 முனிவர்கள், அவங்க பேர ரிக்வேதம் இருக்கு. நான் தயவு செய்து சொல்றேன், வந்திருக்கக்கூடிய மாணவர்களிடம் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், நீங்க பகவத்கீதை படிங்க, குர்ஆன் படிங்க, பைபிள் படிங்க, எது வேணாலும் படிங்க, போன உடனே ரிக்வேதம் படிங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடு, ரிக்வேதத்தை தயவு செய்து படிங்க. ரிக்வேதம் யாரும் படிக்கிறதே கிடையாது, எவனாவது ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டு அலையிறோம் நம்ம மாட்டுக்கு. என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கியா கூட்டி வச்சு எங்களை கொள்றீங்கன்னு நீங்க கேக்குறீங்களா மாணவர்கள்? ஒன்னே இருந்தா சார், நாத்திகம் என்ற ஒரு சொல் சொல்றாங்கல்ல, நாத்திகம் எங்கேயாவது இருக்கா தமிழ்ல அந்த சொல்லு? இல்ல. எங்க இருக்கு தெரியுமா? அது வேதத்துல தான் இருக்கு. நாத்திகம்னா நமக்கு என்ன சொல்ற, கடவுள் மறுப்பாளர்கள் என்று சொல்கிறாங்கல்ல, பத்மாவதி அம்மா தான் அந்த சொல்ல எனக்கு எடுத்து வந்தாங்க. நாத்திகம் எங்க இருக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா வேதத்துல தான் இருக்கு. வேத நிந்திகா நாஸ்திகா ருத்ரா அப்படின்னு இருக்கு வேதத்துல இருக்கு. வேத நிந்திகா நாத்திகா ருத்ரா, அந்த நாத்திகாங்கிற வார்த்தை ரிக்வேதத்துல தான் வருது. சரி, எங்க வருது அந்த இடத்துல? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எவன் வேதத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானோ அவன் நாஸ்திகன். கடவுள் மறுப்பானல் அல்ல, வேதத்தை ஏற்க மறுப்பவன் நாத்திகன். ரிக்வேதத்தில் இருக்கு. இவை எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது இவர்கள் எல்லாமே இந்த சொல்லப்பட்ட சொல்லாடல்கள் எல்லாம் சிந்த வெளியை மையப்படுத்தி அதை அழிப்பதற்கான ஒரு ஏற்பாடு எப்படியெல்லாம் நடந்தது என்பதற்கான வரலாற்று குறிப்புகளாக பார்க்கிற பொழுது, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலையை பார்க்கிற பொழுது, இவை எல்லாம் ஆய்வாளர்கள், இது ஒரு திராவிட பண்பாட்டு குடும்பம், 5000 ஆண்டு கால திராவிட பண்பாடு, அதற்கு முந்தைய திராவிட பண்பாடு என்பதெல்லாம் நீங்கள் ஒன்னு ஒன்றையும் தயவு செய்து படிக்க வேண்டும். அவஸ்தான் ஒரு நூல் இருக்கு, அது பார்சிகளுடைய நூல் அவஸ்தா. அவஸ்தாவிற்கும் இதற்கும் ஏராளமான தொடர்புகள் உண்டு. நீங்க வந்து ஒரு பாலைவனத்தில் நாடோடியாக வந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? டாடா பிறந்தார்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் அதை பதிவு பண்ணேன். டாடாவை கழுகுக்கு கொண்டு போய் இறையா வைக்க போறாங்கன்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் நான் பதிவு பண்ணிட்டேன். உடனே மீடியாலாம் நிறைய கேட்டாங்க, எப்படிங்க சொல்றீங்க பார்சி பண்பாடு, அது ஒரு பாலைவன நாடோடி வாழ்க்கை, அது அங்கிருந்து வந்து அவங்க குஜராத்துக்கு வந்தாங்க, அங்கிருந்து நெருப்பை கொண்டு வந்தாங்க, நெருப்பை கொண்டாந்து குஜராத்தில் வச்சு ஈரான்ல இருந்து வந்த வரும்போது உச்சில என்ன செஞ்சிருவாங்கன்னா, அந்த பாடியை கொண்டு போய் வச்சிருவாங்க பார்சிகள். கழுகுதான் என்ன செய்யாத, கொத்தி திங்கும். இப்பையும் டாடா இங்குதான் இருக்கிறார், கரெக்டா 1 வருஷம் அவர் பாடி அங்க இருக்கும். அதுக்கு பின்னாடி அதுல இருக்கிற எலும்பு என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க. அவர்கள் எரிக்கவோ புதைக்கவோ மாட்டார்கள். இது ஒரு நாடோடி பழங்குடியினுடைய ஏற்பாடு. இந்த அவஸ்தாவையும் இங்க எரிப்பதற்கான காரணத்தையும் இரண்டையும் ஒப்பு நோக்கி பாருங்க. அவஸ்தாவை தயவு செய்து ஒன்னோடு ஒன்று நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், தேவர்கள் யார், அசுரர்கள் யார் என்பதற்கான விளக்கம் அவஸ்தாவிலும் இருக்கிறது, வேதத்திலும் இருக்கிறது. எனவே ரிக்வேதத்தை தயவு செய்து படியுங்கள், அவஸ்தாவை தயவு செய்து படியுங்கள், எல்லாத்தையும் படிங்க, படிச்சுட்டு ஆய்வுக்கு உட்படுத்துங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட கருத்தை அதற்குள் திணிக்க முயலாதீர்கள். ஆய்வு மனப்பான்மை என்பது இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் இந்த பூமி சொந்தம். அவர்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான். உடல்ல இருந்து வெளியேற எல்லாமே நாரும், வாயிலிருந்து வந்தா நாரும், எல்லாமே என்ன செய்யும், இங்க சொன்ன நாரும், பின்னாடி போனா நாரும், முன்னாடி போனா நாரும், உடம்புல இருந்து வெளியேற எல்லாமே நாரும். வாயிலிருந்து வர்றது ஒன்னாவது நல்ல வார்த்தையா வரணும். அது ஆய்வுலகம் செய்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் வணக்கம். ஏன்னா அவர்களே அவர்களின் சொன்னா ரொம்ப நேரம் ஆயிரும், பசி எடுக்கும்,
ஆனால் அவர்களை என்பது ஒரு திராவிட பண்பாடு. அதுக்கு முன்னாடி வந்து சத்தியமூர்த்தி ஐயர் அவர்களே, சீனிவாச ஐயங்கார் அவர்களேன்னு சொல்லிட்டு அத்தோடு விட்டுருவாங்க. அதுக்கடுத்து விஸ்வநாதன்னு சொன்னால் தீட்டாயிரும், அதனால் விட்டுருவாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் திராவிட இயக்கம் வந்து, அதுக்கு பின்னாடி தான் அது என்ன தீட்டு நோட்டு எல்லார் பேரையும் போட்டு அவர்களேன்னு சொல்லுங்க ஏன்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் உங்கள் பேர் என் பேர்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் சொல்லவே மாட்டாங்க. அது ஒரு திராவிட பண்பாடு. இருந்தாலும் இப்போ நம்ம அவர்களேங்கிறத இருக்கும். பத்மாவதி அம்மா பேசினாங்க, அவங்க வீட்டில் நான் பல நேரம் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அவங்க நடுவில் இப்படி இத்தினோண்டு ஒரு இடத்துல படுத்து கிடப்பாங்க, சுற்றி கல்வெட்டாக கிடக்கும், ஒரே ஆய்வாக கிடக்கும். அவங்க வந்து ஒரு பிரம்மாதமான புத்தகம், இந்தியா போற்றக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்காங்க, கலப்பரர்களை பற்றியான ஆய்வு நூல் ஒன்று இப்போ தான் வெளியிட்டப்பட்டது. மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அந்த நூலை வெளியிட்டிருக்காங்க, கலப்பரர் ஆட்சியை பற்றியான. அதாவது இதுக்கு முன்னாடி மயிலை சீனி வெங்கடசாமி இவர்களை போன்ற அறிஞர்கள் எல்லாம் ஒரு புக்கு அதெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் வைத்து அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஆய்வு நூல் கலப்புரர் ஆட்சியை பற்றியான நூல், அதை வாங்கி தயவுசெய்து படிக்க வேண்டும். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இது என்ன இது என்ன, யானையை கொண்டாந்து கோயிலில் ஏன் கட்டுனாங்க எனக்கு பதில் சொல்லுங்கன்னு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன ஒன்று யானை மிதிச்சு சாகுது இல்லாட்ட எரிச்சு கொண்டுடுறாங்க, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கோயில் யானைன்னு வேற சொல்கிறாங்க, யானைக்கு கோயிலே காடு தான், அதை எதுக்கு கோயில் யானைன்னு பேரை வச்சு அங்கேயும் கட்டி வச்சாங்க, அதுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விடை கிடைத்தது. கலப்பிரர்கள் யானையை மையமாக வைத்தவர்கள், அவங்களுக்கும் எனக்கு சில கருத்து வேறுபாடு இருக்குது. கலபம் அப்படின்னு சொன்னால் யானைன்னு அர்த்தம், கலப்பிரர்கள் என்றால் கன்னடர்கள் அவர்கள் அப்படின்னு ஒரு கருத்தை இன்றைக்கு வரைக்கும் தொல்லியலாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அகழ்வாய்வாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், நான் அதை மறுத்து கொண்டே இருக்கிறேன். அதற்கான ஆய்வுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கலபம் என்றால் யானை, கலப்பிரர் என்று அதிலிருந்து கூட வந்திருக்கலாம். கலப்பிரர்கள் யானையை மையமாக வைத்து முற்கால பாண்டியர்கள் சோழர்கள் பல்லவர்கள் இந்த இவர்களை எல்லாத்தையும் அடக்கி அதுக்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சமத்துவ சமுதாயம் இருந்தது அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட்டாங்க. அதனால தான் யானையை வந்து வீழ்த்தியப்பட்டதெல்லாம் இப்போ உறையூரில் யானையை கோழி கொத்தி விரட்டும்னு ஒரு இது இருக்கும், ஒரு யானை அப்படி பயந்து போய் கிடக்கும். அப்புறமேட்டா கஜசம்ஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் என்ன செய்வார், குத்துவார், இப்படிலாம் சில இதுகள்லாம் இருக்கும், யானை வீழ்த்தப்பட்டதற்கான வரலாறாக இருக்கும். அப்போ என்னென்னா அவங்க பௌத்தத்தை மையமாக வைத்து யானையை குலக்குறியாக கொண்டு ஒரு ஆட்சி செலுத்தியிருக்காங்க, யானையை வீழ்த்தியாச்சு, வீழ்த்தினதுக்கு பின்னாடி கொண்டாந்து கட்டி போடுறா கோயில் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கட்டி போட்டிருந்துருக்கணும், இது நடந்திருக்கும். அதுக்கு பின்னாடி அதுக்கு பல காரணங்கள்லாம் சொல்லியிருக்கலாம், இதற்கெல்லாம் தேட வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவி பத்மாவதி அவர்கள் பேசினாங்க. அதுக்கடுத்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆய்வாளர், நான் கூட கொஞ்சம் மறைச்சி கரைச்சி பேசணுமோன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன், அவளாலும் தேவையில்லை நாங்களே அதிகாரத்தில் ஆட்சி பணியில் இருக்கிற நாங்களே பேசணும் அப்படின்னு அவர் எடுத்து கொடுத்துட்டு வேற போயிட்டாரு. கருணானந்தன் ஐயாவும் பேசினாங்க, நான் கேட்டேன் அவங்கெல்லாம் மூத்த அறிஞர்கள், அவங்கள விட்டுட்டு ஒரு சின்ன பையன் என்னையை கொண்டு போய் எதுக்கு இங்கே கடைசியாக பேச வச்சிங்கன்னு சொன்னால் அவங்க பேசும்போது ஆட்கள்லாம் கேட்பாங்க, நீங்கள் பேசும்போது போயிடுவாங்க, போயிட்டாலும் பேசுகிற ஆள் நீங்கள் தான் அப்படின்னு என்னை கடைசியாக போட்டதாக சொன்னாங்க. அதுக்கு காரணம் அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம், சுருக்கமாகவே பேசிடுவோம். அப்துல் காதர் ஐயா பேசும்போது சொல்லிட்டு போனாங்க, வைகை கடலில் கலக்கலை. நான் காவிரி பற்றி ஒரு ஆய்வு நூல் ஒரு 1000 பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கேன், அது வெளியிட்டு முதலமைச்சர் வெளியிட்டார், அது இப்போ நிறைய போச்சு. காவிரியை ஆய்வு செய்யும்போது தான் அது முதல்ல வந்து பூம்புகாரில் போய் இப்போ கலந்த மாதிரி கலக்கலை, அது முதல்ல சென்னையில் தான் கடலில் கலந்ததுங்கிற வரலாறு ஒன்று இருக்குது. பழவேற்காட்டில் தான் அது கலந்தது. பழவேற்காடனுடைய பேர் தெலுங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா பிரளய காவேரின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கும் வேலூர்லேருந்து நீங்கள் அப்படியே போனீங்கன்னு சொன்னால் காவிரி ஓடாத பகுதியில் தான் காவிரி பட்டு காவிரி பாக்கம் எல்லா ஊரும் அந்த லைனில் தான் இருக்கும், வேறு எந்த ஊரும் இங்கிட்டு இருக்காது. உகனைக்கல்லேருந்து அது முதல்ல ஒரு பாதை, ரெண்டாவது நில அடுக்கு தூக்குது பாதையை மாற்றுது, ரெண்டாவது பாதை பாண்டிச்சேரியில் போய் கலக்குது, அது அரியாங்குப்பம்னு சொல்கிறாங்க. மூணாவது ஒரு பாதை தான் என்ன செய்யுது, இங்கே போய் கலக்குது, எங்கே பூம்புகாரில். நாலாவதும் அது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துருக்கு, அது இன்னொரு 750 வருஷத்துக்கு அடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வுகள் இல்லை, இது வந்து தொலை உணர்வு துறை அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதன் மூலமாக ஐயா சொன்னார், வைகை போய் கடலில் கலக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வைகை நதிகாசம்னு ஒரு நூல் ஒரு ஆய்வு நூல் எழுதுகிறேன். இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா பேசும்போது சொன்னாங்க, புலிமான் கோம்பைன்னு ஒரு பேரை போகிற போக்கில் அப்படி அடிச்சுட்டு போனார். புலிமான் கோம்பை வந்து இப்போ என் பேர் சூர்யா சேவியர்,
ஐயா பேர் அப்துல் காதர், ஐயா பேர் விஸ்வநாதன், ஐயா பேர் ராமகிருஷ்ணன். தமிழின் முதல் பெயர் என்ன? தமிழில் வைக்கப்பட்ட முதல் பெயர் என்ன? இன்றைக்கி என்ன சான்று நம்ம கையில் இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுருக்கிறோம்ல, அந்த பேர் என்ன அப்படின்னு சொன்னால், தேனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புலிமான் கோம்பை கல்வெட்டில் தான் அந்தவன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த அந்தவன் என்ற பெயர் தான் இதுவரை கண்டறியப்பட்ட பெயரில் முதல் பெயர். அதுக்கு முன்னாடி கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்தவன் என்ற பெயர் தான் தமிழின் முதல் பெயர். இப்போதைக்கு நிறைய பேர் பிள்ளையை பெற்றுட்டு வந்து நீங்கள் பேர் வைங்கம்மா, கஷ்டப்பட்டு நீ பிள்ளை பெற்றுருக்க, நீனே பேரை வையா, நீ எதுக்கு ஏண்ட கொண்டாந்து தர, அப்படி பேர் வைக்க விரும்பினா அந்தவன் என்ற பெயரை வைங்க. முதல் பெயர் அதான் தமிழின் முதல் பெயர். அந்த வைகையை ஆய்வு செய்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நான் அந்த ஆற்றுக்குள்ளே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே போகும்போது என்ன தகவல் வருதுன்னா, ராமநாதபுரம் பெரிய கம்மாயில் போய் கலக்குது. அது ராமநாதபுரம்ங்கிறது சேதுபதி காலத்தில் வச்ச பேர். முகவை என்பது தான் அதனுடைய பேர். வைகையின் முகத்துவாரத்தில் இருந்ததால் முகவை அதுக்கு பேர். அங்கே அழகன்குளம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த அழகன்குளத்தில் தான் வைகை கடலில் கலந்தது. இப்போ வந்து அரசு அதிகாரம் வந்ததுக்கு பின்னாடி நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் கொடுத்ததுக்கு பின்னாடி, அந்த ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது காமராஜர் சொன்னார், அதுவும் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குதுன்னு சொல்லி ஒரு பேட்டியிலையும் பதில் சொன்னாங்க. அது முன்னாடி நடந்து அரசியல்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி இங்கிட்டு வராமல் போயிடுச்சு. தண்ணி இங்கிட்டு வராமல் போன உடனே ராமநாதபுரம் பெரிய கம்மாக்கு போகுது. கீழடியை பற்றி அநேகமாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா தான் கீழடியில் முழுசாக இருந்தார். நான் அப்போ போய் பார்க்க போகும்போதெல்லாம் அவர் தான் நின்றுக்கிட்டு இருந்தார். இப்போ பாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் ஏதோ பேசி தூக்கி விட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியல, அவர் எங்கே இருக்கார். அப்போ வந்து போய் பார்க்க போகும்போது எனக்கு அருண்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிஸ்ட். அறவாளின்னு ஒருத்தர் இருந்தார். இவங்களாம் நண்பர்கள், எங்கள் ஊர்க்காரங்க. அவங்களோட உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு தொல்லியலாளர்கள் தான் உந்து சக்தியாக இருந்தாங்க. அப்போ வைகையை ஆய்வு செய்ய போகிற பொழுது இப்போயும் பண்ண கீழடியை அழிஞ்சிருச்சு, எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்லணும்ல, அதுக்கு தொல்லியலாளர்கள் பதில் சொல்லணும். கீழடி ஏன் அழிஞ்சிச்சு, எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை தேடி போகிற பொழுது தான் கீழடியிலிருந்து பக்கத்தில், என்னடா சிந்தி சமவெளியை பேசுறதுக்கு பதில் இங்கே பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, அங்கே வந்துடுவேன் நான் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு. அங்கே போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், பக்கத்தில் மணலூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு நாங்கள் போனோம். அந்த மணலூர் தான் பாண்டியர் காலத்தில் துறைமுக நகரமாக இருந்தது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. மணலூர் எப்படி பாண்டியர் கால துறைமுக நகரம்னா, கடல் இருந்திருக்கணும்ல. மதுரையில் கடல் இருந்திருக்கு. கடல் இருந்த வரலாறு செயற்கைக்கோள் மேப்பில், இந்த நான் அந்த ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வந்தேன், சேட்டலைட் மேப்பில் கடல் இருந்ததற்கான ஆதாரங்கள் இங்கே இருக்குது. மதுரையில் கடல் இருந்ததுக்கு புராணங்களில் இந்த வாய்மொழி கதைகள் இருக்குல்ல, வாய்மொழியாக வரலாறு 5000 வருஷத்துக்குள்ளது தான், அதையே மாற்றிக்கிட்டு எழுதுகிறாங்க. எழுதப்படாத வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்குது. எழுதப்படாத வரலாறுங்கிறதுக்கு 5000 ஆண்டு காலத்துக்கு பின் முன்னாடி உள்ள வரலாறை வாய் மூலமாக கடத்தி என்ன செய்வாங்க, கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஏராளமான உதாரணங்களும் இருக்குது. ஒரு உதாரணம், ரொம்ப பிரபலமான உதாரணம் இருக்குது, அதை இப்போ நம்ம சொல்லி நேரமாயிரும். நீங்கள் காக்கா கத்தினா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு இன்றைக்கி ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த உதாரணம். காக்கா கத்தினா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்களா, விருந்தாளி வருவாங்களா, இல்லை கடங்காரன் கண்டிப்பாக வருவேன், இஎம்ஐ கட்டுறது கேட்டுக்கிட்டு அவனாவது வருவேன், ஆனால் காக்கா கத்தினா விருந்தாளி வருவாங்களா அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் கிராமத்தில் ஒரு வழக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீட்டு திண்ணையில் காக்கா வந்து கத்துனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு போய் பார்த்தோம்னு சொன்னால், அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பெரிய வரலாறு அதுக்கு இருக்குது. அந்த வரலாறு இந்த மாதிரி வாய் மூலமாக கடத்தப்பட்டது. மதுரையில் கடல் இருந்ததுக்கு வரலாறு திருவிளையாடல் புராணம்னு ஒன்று இருக்குது. திருவிளையாடல் புராணம் மதுரையை பற்றி ஏராளமான விவரம் இருக்குது. திருவிளையாடல் புராணத்தை எடுத்து படிக்கிறோம். திருவிளையாடல் புராணத்தை படிக்கும்போது அங்கே இருக்க ஒரு பாண்டிய மன்னன் அம்பெடுத்து எய்தான், மதுரையில் இருந்த கடல் பின்னோக்கி போய்விட்டதுன்னு ஒரு குறிப்பு இருக்குது. ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அப்போ சரி, இதற்கு விஞ்ஞானம் என்ன பதில் சொல்லுகிறது, செயற்கைக்கோள் ஆய்வுகள் என்ன பதில் சொல்கிறது என்று போய் பார்த்தால், மணலூரில் கடற்கரை நகரம் இருந்தது உண்மை என்று ஆகிறது. அதுக்கு முன்னாடி கடல் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் திருப்புவனம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் கடல் இருக்குது. அதற்கடுத்து கொஞ்சம் தள்ளி போனோம்னு சொன்னால் யமனேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் கடல் இருக்குது. அதுக்கு பின்னாடி போனால் அழகன்குளம் அப்படிங்கிற ஊரில் இப்போ கடல் இருக்குது. அழகன்குளத்தில் இருந்த கடற்கரை மணலை கார்பன் டேட் ஆய்வுக்கு அனுப்பி அந்த மணலுடைய காலம் எவ்வளவு, இப்போது கடலில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை மணலுடைய காலம் எவ்வளவு என்று பார்த்தால் 6500 வருஷம் காட்டுது.
6500 வருஷத்துக்கு முன்னாடி கடல் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், முன்னாடி இப்போ வந்து கடலும் நதியும் முற்ற இடத்துல வந்து லோபோ டெல்டான்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய திட்டு, பிறை வடிவ திட்டு என்ன செய்யும், உருவாகும். இப்போ கம்மாக்கரையில் நீங்கள் நின்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கும்போது அந்த கரையில் பார்த்தீங்கன்னா இப்படி லேசாக ஒரு பிறை வடிவத்தில் மண் சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி பெரிய பிறை வடிவ திட்டுகள் எங்கே இருக்கோ அங்கே நதியும் கடலும் என்ன செஞ்ச இடம், முற்றுணை இடம். இந்த பெரிய பிறை வடிவ திட்டுகள் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருப்போணத்தில் இருக்குது. பெரிய பெரிய லோபோ டெல்டான்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர். டெல்டா அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து வண்டல் படிந்த வடிநிலம் என்று தான் பொருள், அது ஒரு கிரேக்க சொல். அப்போ அதுக்கு அடுத்து எங்கே இருக்குன்னா யமுனேஸ்வரத்தில் இருக்குது, அதுக்கு அடுத்து அழகன் குளத்தில் இருக்குது. காரக்குடியும் அறந்தாங்கியும் பல ஊர்களும் கடலுக்குள் இருந்து பின்னாடி சென்ற நிலப்பரப்பு. ஏன் நான் இதை சொல்ல வர்றேன்னா, வைகை கடலில் கலக்கிற நில, இப்போ நம்ம நிறைய சொல்ல நம்மளே சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனால் அந்த சொல்லுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாது. வங்கம் அப்படின்னு ஒரு சொல்லு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல, வங்கம் என்ற சொல் அது அதனுடைய பொருள் என்ன, அது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? அழகன்குளம் தொல்லியல் ஆய்வில் தான் வங்கம் என்ற சொல் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வங்கம் என்ற சொல் எனக்கு என்னென்னா, பாய்மரங்களை பாய்களை கடலில் கட்டிக்கிட்டு போகக்கூடிய ஒரு படகு, பாய்மர படகு இருக்குல்ல, அந்த படகுக்கு பேர் தான் வங்கம். அந்த வங்கம் சென்றதால் அதற்கு பேர் வங்கக்கடல். ஆனால் நம்ம வங்கக்கடல்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம். வங்கம்ங்கிற சொல் இங்கிருந்து கண்டறியப்பட்டது, தொல்லியல் ஆய்விலிருந்து தான் அதை என்ன செய்தார்கள், கண்டறிந்தார்கள். இப்போ புலிமான் கோம்பையாக இருக்கட்டும், சரி அதுக்கு முன்னாடி அந்த கடல் எங்கே இருந்தது, அழகன் குளத்துக்கு முன்னாடி கிமு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இலங்கையும் இந்தியாவும் ஒரே நிலப்பகுதி. ஒரு மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டதில் இரண்டும் பிரிந்தது. அதற்கு முன்னால் வைகை இன்றைய இருக்கக்கூடிய இலங்கையின் கலிமுகம் என்ற இடத்தில், அதற்கு பின்னாடி தான் கடல். கலிமுகம் என்பது கடற்கரை நகரம். இப்போ கூட ராஜபக்சையை விரட்டிக்கிட்டு அந்த துறைமுகத்தினுடைய பகுதியில் தான் போராட்டம் பண்ணாங்கல்ல, அங்கே போய் வைகை கடலில் கலந்தது என்பதற்கான செயற்கைக்கோள் ஆதாரங்களின் அடிப்படையில் ஆய்வுகளை என்ன செய்கிறார்கள், தரவுகளை முன்வைக்கிறார்கள். இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள். அப்போ ஒரு காலத்தில் வைகை எங்கே கலந்திருக்கிறது என்று சொன்னால், வைகையோடு கச்சத்தீவுக்கு பின்னால், நான் இந்த மார்ச் மாதம் கச்சத்தீவுக்கும் போனேன், அந்த தீவு எப்படி இருக்கிறது, தீவு என்பது பார்த்தா அது வந்து மலையின் உச்சிப்பகுதி, மீதிலாம் கடலுக்குள்ளே இருக்குது. தாமிரபரணியும் வைகையும் தாமிரபரணியும் போய் கலந்து அப்படி பின்னாடி போய் அது கலிமுகத்தில் கலந்ததாக ஒரு சேட்டலைட் மேப்பை ஒன்று காட்டுறாங்க. கடலுக்கடியில் வைகை ஓடிய பாதை பல நூறாண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் ஆய்வாளர்கள் என்ன செய்கிறாங்க, நிலவியல் ஆய்வாளர்கள் வைக்கக்கூடிய இந்த நிலவியல் ஆய்வுகள், தொல்லியல் ஆய்வுகள், மொழியியல் ஆய்வுகள், இவை எல்லாவற்றையும் வைத்து தான் இப்போ ஆரியர்கள் அப்படின்னு அவங்களை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, திராவிடர்கள் அப்படின்னு இவங்களை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எது ஆரியம் திராவிடம் என்பதை பிரித்து காட்டுகிறது என்று சொன்னால், ஐயா கருணானந்தன் அவர்கள் சொன்னது போல மொழியியல் ஒப்பியல் ஆய்வு என்று இருக்கிறது. ஒரு மொழியை என்ன செய்வாங்க, ஒவ்வொரு மொழியோட, இப்போ ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் இன்னொரு மொழி எப்படி வரும், இங்கே பேசக்கூடிய மக்கள் இங்கிருந்து வேறு ஒரு இடத்திற்கு இடம்பெயர்கிற பொழுது அங்கு வேறு ஒரு கிளை மொழி என்ன செய்யும், தோன்றும். ஆனால் பிறந்த நிலத்தினுடைய அந்த மொழி அப்படியே என்ன செய்யும், அதனுடைய வேர்ச்சொல் அங்கே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து எங்கே அப்படின்னு தமிழில் சொன்னோம்னா எங்கண்ணே அப்படின்னு மலையாளத்தில் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த மாதிரி மொழி ஒப்பியலை வைத்து 19ஆம் நூற்றாண்டில் ஒரு கருத்தியல் உருவாக்கப்பட்டது, ஆரியர் வருகை. ஏன் ஆரியர் வருகை என்ற கருத்து உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், கிரேக்கம், லத்தீன், வடமொழி இந்த மூன்றும் ஒரே மாதிரி இருக்கிறது, அதிலிருந்து பிரிந்து இவர்கள் வேறுவாக இருக்கிறார்கள், இந்த மொழி என்பது தனித்தன்மையாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அதுதான் பல் மொழியியல் ஆய்வாளர்கள், மொழியியல் ஆய்வாளர்களுக்கோ தொல்லியல் ஆய்வாளர்களுக்கோ வரலாற்று ஆய்வாளர்களுக்கோ நீங்கள் வந்து ஒரு சார்பு நிலை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் தவறாகத்தான் அது என்ன செய்யும், போய் முடியும். அதை ஒரு பொதுவான வரலாற்று பார்வையோடு அதை பார்க்கிற பொழுது இதுதான் இந்த மண்ணில் இருந்தது என்று நாம் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்படி வந்து ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்லலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மொழி ஒப்பீட்டியல் இதெல்லாம் மையமாக வச்சு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஆரியம் திராவிடம் என்ற இரண்டு இருக்கிறது என்று சொன்னாங்க. வேதம் இப்போ நீங்கள் வெளியே போகும்போது அப்படி பார்த்துட்டே போங்களேன், கீழடி 2600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, மொகஞ்சதுரோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு நீங்கள் இப்போ பார்த்துட்டு போகிறீங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி மாறி இருக்கு. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, எல்லாமே மாறி இருக்கு.
வேறு வேறு வடிவத்திற்கு வந்திருக்கு. ஒன்றே ஒன்று மாறவே இல்லை 5000 வருஷம். அது என்ன தெரியுமா உங்களுக்கு? செங்கல். அன்னைக்கு கண் அந்த அன்னைக்கு வச்ச செங்கலுடைய அளவு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வீடு கட்டும் போது மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அது என்ன அர்த்தம் அதுக்கு பேர்? செங்கலுடைய அளவு மாறலை சார், அந்த செங்கலுடைய அளவு அப்படியே இருக்குது. சரி, நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் இது வந்து எங்கள் வேத நாகரிகம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, எங்காவது செங்கல் என்ற சொல் வேதத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம். செங்கல்னு சொன்னாலே அலறீங்களே ஏன்? செங்கல்னாலே அலறீங்களே ஏன்? நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஆளுநர் விமானத்தை வந்து விமான தத்துவத்தை கண்டுபிடித்தது பரத்வாஜ் முனிவர். நான் கூட என்ன நினைச்சேன், இங்கே தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களோன்னு நினைச்சேன். இந்தியா பூரா ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. பரவாயில்ல. பரத்வாஜ் முனிவர் ரிக்வேதத்தில் 60 ருக்குகள் எழுதியிருக்கிறார். பரத்வாஜ் என்பவர் அவர் சான்றோராக அவர் முன்னாடி சொல்லப்பட்ட அந்த புராணங்களில் அவர் ஒரு இரத்தமும் சதையுமாக வாழ்ந்த ஒரு நபராக கூட இருக்கலாம். ஒரு 60 அவர் பேரில் இருக்குது. வசிஷ்டர் பேரில் 120 இருக்குது. அப்புறம் அந்த இவர் இருக்கார்ல நம்ம இந்த முனிவர், அவர் பேர் என்ன, நம்ம ஒரு 3 முனிவர்கள் அவங்க பேரில் ரிக்வேதம் இருக்குது. நான் தயவு செய்து சொல்கிறேங்க, வந்திருக்கக்கூடிய மாணவர்களிடம் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், நீங்கள் பகவத்கீதை படிங்க, குர்ஆன் படிங்க, அல்ல அது என்னது இது பைபிள் படிங்க, எது வேணாலும் படிங்க, போன உடனே ரிக்வேதம் படிங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு ரிக்வேதத்தை தயவு செய்து படிங்க. ரிக்வேதம் யாரும் படிக்கிறதே கிடையாது. எவனாவது ஒருத்தன் சொல்கிறத கேட்டுக்கிட்டே அலையிறோம் நம்ம மாட்டுக்கு. என்ன பிரச்சனை இப்போ? எதுக்கியா கூட்டி வச்சு எங்களை கொள்றீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா மாணவர்கள்? ஒன்றே இருந்தா சார், எங்கள் அப்பா என்னை பெற்றவர் கரெக்டாக 17-18 வயசு வரைக்கும் நான் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா அப்படின்னு மீசை வச்ச ஒரு ஆளை தான் எனக்கு காட்டிக்கிட்டே இருந்துச்சு எங்கள் அம்மா. ஏன்னா அப்பா யாருன்னு அம்மா சொல்கிறத நம்பிட்டு பேசாமல் போயிடணும், ஆய்வுக்கு போகக்கூடாது, மறந்துடக்கூடாது, பேசாமல் போயிடணும் அப்பான்னு சொல்லி. நான் காலேஜில் வந்து உட்காந்ததுக்கு முன்னாடி எனக்கு வேறு ஒரு அப்பாவை காட்டுறாங்க, இதுதான் உங்கள் அப்பா அப்படின்னு சொன்னால் எனக்கு பயமாக இருக்குது. ஏய் என்னையா, எங்கள் அப்பா இவர் தானே, எங்கள் தாத்தா இவர் தானே, எங்கள் கொள்ளு தாத்தா அவர் தானே, நீ என்ன திடீர்னு ஒன்று கொண்டாந்து காமிக்கிற, ஜேம்ஸ் மில் எழுதினாரு மல் எழுதினாருன்னு சொல்லிட்டு என்னத்தையே கொண்டாந்து காமிக்கிற, அது என்ன எங்கள் அப்பா? சார் உங்கள் அப்பா யாருங்கிறத நம்ம தானே சார் முடிவெடுக்கணும், நமக்கு தானே தெரியும். அது யார் சார் உட்காந்துக்கிட்டு ஒரு 116 ஏக்கரில் இருக்கிற ஒரு ஆள் தேனான்னு உங்கள் அப்பா இவர் தானே எப்படி சார் சொல்ல முடியும்? அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? கேள்வியாக தானே எங்கள் அப்பான்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன், எங்கள் அப்பா இருக்கார், அதை சொல்லுவதற்கு நீங்கள் யார்? உங்கள் அப்பா யாருங்கிறத நாங்கள் சொல்கிறோம், சொல்லக்கூடாது சார். அந்த சுயமரியாதை கேள்வி, அந்த சுயமரியாதை உணர்வை தட்டி விட்டு கொண்டே இருக்கிறார்கள், கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் கூட்டத்தை கூட்டி சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சு, என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிறது. கேட்குறேன் ஒன்றுன்னா கேட்பேன், செங்கலை பற்றி தயவு செய்து ரிக்வேதத்தில் இருக்கிற குறிப்பை காட்டுங்க. வேதங்கள் தான் இந்தியா என்றால் எங்கேயாவது இருக்கா? இல்லை இல்லை. குதிரை, அடுத்து குதிரையை பற்றி சொன்னாங்க. குதிரைங்கிறது வந்து ஒரு உறைபனி முன்காலத்தில், நான் சொல்கிறது விஞ்ஞானம் சார், ஒரு உறைபனி முன்காலத்தில் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாக ஐரோப்பியாவில் பரிணாமம் அடைந்த ஒரு விலங்கு குதிரை அப்படின்னு விஞ்ஞானம் நிரூபிச்சிருக்கு. இதில் யாருக்காவது மாற்றுக்கிறது இருந்தால் சொல்லுங்கள், இல்லை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அது சாணம் போடுன்னு சொன்னாலும் சொல்லுங்கள். குதிரையினுடைய பரிணாமம் அதுதான். அந்த குதிரை இந்தியாவில் இல்லை, ஆனால் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் ஒரு குதிரையை காட்டப்படுது. குதிரை, இதுதான் குதிரை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது என்னென்னா எல்லாரும் எருமைன்றாங்க. குதிரைங்கிறதுனுடைய பரிணாம கோட்பாடு, விஞ்ஞானத்துக்கே போயிடுவோமே, அது இல்லை இங்கே, அது இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இங்கே ராஜஸ்தானில் இருந்த ஒரு கழுதை தான் என்ன செஞ்சது, இங்கே இருந்தது குதிரை மாதிரி ஒரு கழுதது, அதுதான் இந்தியாவினுடைய இதாக இருந்ததே ஒழிய அங்கே இல்லை. அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, தெனாலிராமனுடைய கதை ஒன்று இருக்குது பார்த்துருக்கீங்களா, குதிரையை வரைய சொல்லுவார் மன்னர். உடனே வந்தோடனே ஒரு வாழை வரைஞ்சி வச்சிருப்பார், இப்படி வரைஞ்சதுன்னா எங்கே குதிரை அப்படின்னு மன்னர் கேட்பார். மன்னே அந்த குதிரை வந்து குதிரையுடைய வாழ் இது, குதிரை அந்த இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிம்பார். யார்? தெனாலிராமன். அது மாதிரி தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே குதிரை இருக்குது குதிரை இருக்குதுன்னு சொல்லி. குதிரை மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்படவில்லை. அடுத்து சோமபானம், இப்போ தான் நமக்கு சுதாரிப்பு வரும். சோமபானம், சோமபானம் ரிக்வேதத்தில் பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. சோமபானம் சுறாபானம் கரெக்டாக,
இந்த சோமபானம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? நம்ம சயின்ஸாகவே பேசுவோம் சார். ரிக்வேதத்தில் சோம 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 சோமன் இருக்கு. ரிக்வேதத்தை படிங்க, நான் மீண்டும் சொல்கிறேன், 10,554 ருக்கு இருக்கு, 1028 பாடல்கள் செயல் வடிவத்தில் இருக்கு. அந்த 1028 பாடல்களில் மீதி பாடு பூரா சோறு சோறு, எங்களுக்கு சோறு வேணும், எங்களுக்கு சோறு வேணும், எங்களுக்கு சோறு வேணும்னு சோத்துக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். மீதி பாட்டு பூரா சோத்துக்கு இல்லாமே தெரியும். ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா, நெல் உகுத்து பிறவும் கடவுளும் இல்லையே அப்படின்னு இங்கே ஒரு ஆள் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. புறநானூர் அகநானூரில் நாங்கள் நெல் உகுத்துலாம் யாரையும் கடவுளையெல்லாம் பாடுறதில்லைன்னு தமிழ் இங்கே ஒன்று சொல்லுது. அவங்க ரிக்வேதத்தில் சோறு சோறு, எங்களுக்கு சோறு இல்லை, நாங்கள் அலையிறோம், பசியாக இருக்குது பசியாக இருக்குன்னு ரிக்வேதத்தில் பல பாட்டு சோத்துக்கே அலையுது. அதில் சோமபானம்னு ஒன்று வந்துடுது. சோத்துக்கு இல்லாட்டினாலும் அடரா சோமபானத்தை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சோமபானம் அப்படிங்கிறது எங்கிருந்து தயாரிக்கப்படுகிறது? எபித்ரா என்ற ஒரு தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படுவதாக குறிப்புகள் இருக்கிறது. எபித்ரா என்ற தாவரம், எபித்ரா என்ற தாவரம் இந்திய நிலப்பரப்பில் எங்காவது விளைகிறதா என்று தயவு செய்து சொல்லுங்க. அதிலிருந்து தான் சோமபானம் சுறாபானம் தயார் பண்ணியிருக்காங்க. எபித்ரா என்ற தாவரம் இந்திய நிலப்பரப்பிலேயே எபித்ரா தாவரம் விளையவில்லை, மறந்துவிடக்கூடாது. அது எங்கே விளைகிறது? ஆப்கானிஸ்தானத்தில் இந்துகுஷ் மலை பகுதிகள் இருக்குல்ல, அங்குதான் எபித்ரா தாவரம் விளைகிறது. வேதங்கள் அந்த சோமபானத்தை போற்றி புகழ்கிறது. தண்ணி அடிக்கிறத போற்றி புகழுது, விடுங்க, தண்ணி குடிச்சது வேற. இப்ப சோமபானம் கண்டுபிடிக்கப்பட்ட எபித்ரா தாவரம் இந்திய நிலப்பரப்பிலேயே இல்லை. அப்படி என்றால் வேதத்தில் அது எப்படி வந்தது? சிந்து சமவெளி, மறந்துடக்கூடாது, சிந்து சமவெளி. எதை நெஞ்சில் குத்தி குத்தி படிக்கிறீங்களோ இல்லையோ, சிந்து சமவெளி, சமவெளின்னு படிக்கணும். ஏன்னா ரிக்வேதத்தில் மலைகளையும் முகடுகளையும் குன்றுகளையும் பாடி பாடி வந்து கொண்டே இருக்கிறது. எந்த இடத்திலையும் சமவெளியை போற்றவில்லை. சிந்து சமவெளி, ஆனால் நீங்கள் மலையையும் மேடுகளையும் முகடுகளையும் நீங்கள் போற்றி பாடுகிறீர்களே, அது எந்த பகுதி என்று ரிக்வேதத்தார் விளக்கம் தர வேண்டும். இல்லை, இது சமவெளி, சமவெளி பகுதிங்கிறதுனால தான் அப்படி இருக்குது அந்த இடம். அதற்கடுத்து அதாவது முற்கால வேதம், பிற்கால வேதம், 10 மண்டலம் இருக்குது ரிக்வேதத்தில். நீங்கள் ஒன்றொன்றையும் புரிஞ்சுக்கிறேன்னு, ரிக்வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யசுர் வேதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, யசுர் வேதத்தை மூன்றையும் ஏற்றுக்கொண்டு அதர்வன வேதக்காரர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மூனை மட்டும் படித்தவங்க திரிபாதி என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள். துவேதி திரிவேதி என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொள்வதற்குல, இது இந்த வேதத்தை படித்து கொண்டு அளவுதான், எங்களுக்கு அதர்வன வேதம் தேவையில்லை என்று சொல்லிவிடுவார்கள். இதெல்லாம் வேதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை. ஆனால் வேதத்திற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள் போனோம்னா, இந்த முற்கால வேதங்கள், இன்றைக்கு கங்கை புனித நதியாக போற்றப்படுகிறது. கங்கை புனித நதியாக போற்றப்படுகிறது என்றால், முற்கால வேதங்கள் எங்காவது கங்கை என்ற சொல் இருக்கிறதா? நான் வேத ஆய்வாளர்களையே அழைக்கிறேன் மேடைக்கு, ரிக்வேத ஆய்வாளர்களையே மேடைக்கு அழைக்கிறேன். நான் ரிக்வேதத்தை 3-4 முறை படித்தவன், 10,554 ருக்குகளையும் படித்திருக்கிறேன். எங்காவது கங்கை என்ற சொல் இருக்கிறதா? பிற்காலத்தில் செருகப்பட்டிருக்கிறது. 10வது நூற்றாண்டு அந்த அத்தியாயத்துக்குள்ளதான் அது வரும். அவங்க இங்கே வந்ததுக்கு பின்னாடி, அதற்கு முன்னாடி அது இல்லை. ஏன் இல்லை? அதற்கு பதில் சொல்லுங்க. முற்கால வேதங்களில் ஏன் இல்லை கங்கை என்ற சொல்? ஏன் இல்லை? சரஸ்வதி என்று இன்றைக்கு ஒரு பெயர், அது ஒரு கடவுளுடைய பெயர். அந்த கடவுளை வழிபடுபவர்கள் அதை நம்ம புண்படுத்தக்கூடாது. அவங்கள கும்பிடுறதுனா கும்பிட்டு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. யார் எதை வேணாலும் கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அது ஒன்றும் மேட்டரே கிடையாது. ஆனால் சரஸ்வதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சரஸ்வதி என்றாலே நதி என்று தான் பொருள். ரிக்வேதம் சொல்லுவது சரஸ்வதி நதி அல்ல, சரஸ்வதி என்றாலே நதிதான். ரிக்வேதத்தில் பல சரஸ்வதிகள் இருக்கிறது, அதைத்தான் சொன்னாங்க. அப்ப இல்லாத நதி என்ற பெயரை ஒன்றையே வைத்துக்கொண்டு அதையே இப்படி நீங்க தேடுறீங்க, வடிவேலு கிணத்தை தேடின மாதிரி. தோண்டாத கிணறுக்கு நீங்க ரசீது வச்சுக்கிட்டு எப்படி தேட முடியும்? அதுக்கு எப்படி 3,500 கோடி ரூபா செலவழிக்க முடியும்? சரி, இப்ப சொன்னாங்கல்ல புதைப்பது அப்படின்னு அமர்நாத் ஐயா சொன்னார்ல, புதைப்பது எரிப்பது, இதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதைத்தான் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்றார். புதைக்கிறது, அதுக்கு பின்னாடி அவர்களோடு நெருங்கியவர்கள் தங்களை எரித்து கொண்டார்கள். புதைச்சவங்க வேற, அவங்களோடு நெருங்கியவர்கள் இப்போது எரிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டாங்க. அதாவது போனால் எரிய தெரிஞ்சு அது எரிச்சுக்கிறாங்க, அது வேற. ஆனால் புதைச்சி அந்த இது இருக்குல்ல,
நினைவிடம் கட்டுவது அந்த ஏற்பாடு என்பது திராவிட மரபு. இப்படியான ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழடி எப்படி அழிந்தது என்றால் ஒரு ஏதோ ஒரு வெள்ளப்பெருக்காக ஏற்பட்டிருக்கலாம். இப்போ ஒரு மதுரையை ஆய்வு செய்யும்போது சௌராஷ்டிரா மக்கள் அங்கே அதிகமாக வசிக்கிறாங்க. சௌராஷ்டிரான்னு ஒரு பிரிவினர் இங்கே வந்து இருக்காங்க. அவங்க மதுரைக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னா, உள்ளே போய் நான் ஒரு இதை எடுத்து படித்து பார்த்தா அங்கே கஜினி முகமது வந்தார். அவர் வந்து படையெடுத்தார். படையெடுத்தவொன்னே அங்கே இருக்கிறவங்களாம் அடித்து விரட்டினாங்க. விரட்டினதில் கஜினி முகமது அடித்து அட்டியில் பயந்துக்கிட்டு நேராக சௌராஷ்டிராக்காரங்க மதுரையில் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. கொஞ்சமாவது ஒரு இல்லை சார், மக்கள்கிட்ட ஒரு கருத்தை சொல்லும்போது வன்மத்தை விதைக்கக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். அதுக்கு பின்னாடி அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்கள் குஜராத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகள். கஜினி முகமது தாக்கியிருந்தா சௌராஷ்டிரா மட்டுமா வருவாங்க? எல்லாரும் கிளம்பியும் வந்திருக்கணும்ல. மோடி அப்பா அம்மா கூட இங்கே வந்திருக்கணும்ல. ஏன் வரல? சௌராஷ்டிரா பிரிவினர் மட்டும் ஏன் வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கிழக்கு கடற்கரை பகுதி எங்கே குஜராத்தில், அங்கே இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா பகுதி இருக்குல்ல, இயற்கை பேரழிவு, கடல் பேரழிவுக்கு ஆளாயிருக்காங்க பல நூற்றாண்டு காலமாக. அங்கிருந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து மதுரைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. ஒரு இயற்கை பேரழிவுகள் தான் மனிதர்களை என்ன செய்து நகட்டுது. இங்கேயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, சென்னையில் ஒரு 40% கடலில் முங்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 2040 வரப்போகுது, 2070 வரப்போகுதுன்னு. அது வரப்போகுதா இல்லையா வருங்கிறது இருக்குது. ஏன்னா கடல் பல இடங்களில் உள்வாங்குது, கடல் பல இடங்களில் மேலே வருது, இதெல்லாம் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டது தான். ஆக இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து அப்படி இயற்கை சீற்றங்களால் கீழடி என்ன செய்திருக்க வேண்டும், அழிந்திருக்க வேண்டும். சரி, சிந்து சமவெளி எப்படி அழிந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு உங்கள் தாத்தாவோ என் தாத்தாட்டே பதில் இல்லை. அது எப்படி அழிஞ்சாங்கன்னு பதில் இல்லை, ஆனால் ரிக்வேதம் பதில் சொல்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கலப்பிரர் காலம் இருண்ட காலம் என்பார்கள். கலப்பிரர் காலம் இருண்ட காலம் என்று சொன்னால் அதை பூராத்தையும் அழிச்சிடுறது. இப்போ நான் கலப்புறேன்னு அழிச்சிட்டேன், ஆனால் அவங்க ஆதாரத்தை நான் எல்லாத்தையும் தடை முடிச்சிட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, கலப்புறவை நான் எப்படி அழித்தேன் என்ற எனது வீர வீர சாகச கதைகளை நான் ஒரு புத்தகமாக எழுதி வைத்திருக்கிறேன். அதிலிருந்து கலப்புறர் எப்படி அழிந்தார்கள் என்று நான் கற்றுக்கொள்ள முடியும். ரிக்வேதம் சிந்து சமவெளியை எப்படி அழித்தது என்று அதுவே கூறுகிறது. இந்திரனுக்கு புறம் தாரா என்று ஒரு பெயர் இருக்கிறது ரிக்வேதத்தில். புறம் தாரா, புறம் என்றால் கோட்டை, புறம் தாரா என்றால் கோட்டையை தகர்த்தவன் என்று பொருள். அது எந்த கோட்டையை இந்திரன் தகர்த்தான் என்ற கேள்விக்கு ரிக்வேதத்தார் பதில் சொல்ல வேண்டும், வேதகாலத்தார் பதில் சொல்ல வேண்டும். 116 ஏக்கரிலிருந்து தயவு செய்து பதில் வர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நான் ஒன்றையும் கேட்கிறேன், அந்த புறந்தாரா இந்திரனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, விரித்ராகரன். ரிக்வேதம் தான் சொல்கிறது விரித்ராகரன். விரித்ராகரன் என்றால் அதற்கு என்ன பொருள் என்றால், அணையை உடைத்தவன் என்று பொருள். ஓடக்கூடிய நீரை தடுக்கக்கூடாது, ஓடக்கூடிய நீரை தடுக்கக்கூடாது. நதியிலேயே போய்கொண்டிருப்பதற்கு நதிக்கு அவங்க அதுக்கு பேர் என்னன்னா, தண்ணிக்கு பேர் நாரா அப்படின்னு அர்த்தம். நாரா அப்படிங்கிறது தண்ணி, அயனம் அப்படின்னா வழி, நாராயணன்னா தண்ணியோடு போகிற வேணும் வழி பேச்சு. இந்த பேர் நாராயணன்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா தண்ணியோடு போகிற ஆளுன்னு அர்த்தம், தண்ணியிலே போகிற ஆள், அதான் நாராயணன்ங்கிற பேர். ஆனால் நீங்கள் வந்து இந்த தண்ணி இருக்குல்ல, சிந்து சமவெளி மக்கள் அணையை கட்டியிருந்தார்கள், அந்த அணையை உடைத்து அதில் ரிக்வேத வரிகள் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அப்படியே மடை திறந்த வெள்ளமாக பெருக்கெடுத்து நீர் ஓடி பிரவாகம் எடுத்தது அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க ரிக்வேதத்தில். தயவு செய்து ரிக்வேதத்தை படியுங்கள். ஒவ்வொரு வரலாறையும் அழித்தவர்கள் ரொம்ப பெருமையோடு எழுதி வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து கோசாம்பியாக இருக்கட்டும், வரலாற்று ஆய்வாளர்கள் பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் கோசாம்பியாக இருக்கட்டும், ஐராவத மகாதேவனாக இருக்கட்டும், பல்வேறு விதமான ஆய்வாளர்கள் எல்லாம் அதிலிருந்து என்ன முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால், இவர்கள் கட்டி வைத்த அணையை உடைத்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். எனவே இந்திரனுக்கு விரித்ராகரன் என்ற பெயரை ரிக்வேதம் சூட்டுகிறது என்ற வேத ஆய்வுகளிலிருந்து இதெல்லாம் பார்க்கிற பொழுது இங்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு. எனவேதான் இது எதையும் அழிக்காது அணைக்கும் என்கிறார்கள். இது எதையும் அழிக்காது அணைக்கும், இது எல்லோரையும் வாழ வைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளும்.
அத்தகைய பண்பாடு திராவிட பண்பாடு என்ற உயர்ந்த பண்பாடு என்று இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ரிக்வேதங்களையும் எல்லா வேதங்களையும் நீங்கள் எடுத்து தொடர்ந்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது அழிக்கிறது, அழிக்கிறது, அடுத்தடுத்து அழித்து கொண்டே வருகிறது. ஒன்றே ஒன்றை சொல்கிறேன், சிந்து சமவெளி முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து ஒன்று இடத்துக்கு இப்போ வடிவேலு ஒரு படத்தில் கிராதகா அப்படிம்பார், தெரியுமா உங்களுக்கு கிராதகா? அந்த கிராதகம் யார் தெரியுமா உங்களுக்கு? கெட்ட வார்த்தை மாதிரி சொல்கிறாங்கல்ல. சிந்து சமவெளி அழிஞ்சதுக்கு பின்னாடி இமயமலையில் பன்றியை குலக்குறியாக கொண்டு வாழக்கூடிய ஒரு பகுதி, அங்கே வர்றாங்க. சம்பரன் என்ற ஒருவன் ரிக்வேதத்தில் சொல்லப்படுகிறான். சம்பரன், சம்பரன் என்பார். அந்த சம்பரன் தான் அந்த இனக்குழுவினுடைய தலைவன். அது வந்து கிராதக குழு. அது அந்த சம்பரன் அரக்கனாக சுட்டி காட்டப்படுகிறான் ரிக்வேதத்தில். அந்த சம்பரன் யாரா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம்னா பன்றியை லிங்கத்தை குலக்குறியாக கொன்றவர்கள், லிங்கத்தை குலக்குறியாக கொண்டு வாழ்ந்தவர்கள். நீங்கள் ஒன்னொன்றையும் நான் சொல்கிறேன். நாத்திகம் என்ற ஒரு சொல் சொல்கிறாங்கல்ல, நாத்திகம் எங்கேயாவது இருக்கா தமிழில் அந்த சொல்? இல்லை. எங்கே இருக்குது தெரியுமா? அது வேதத்தில் தான் இருக்குது. நாத்திகம்னா நமக்கு என்ன சொல்கிறோம், கடவுள் மறுப்பாளர்கள் என்று சொல்கிறாங்கல்ல. பத்மாவதி அம்மா தான் அந்த சொல்லை எனக்கு எடுத்து வந்தாங்க. நாத்திகம் எங்கே இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா வேதத்தில் தான் இருக்குது. வேத நிந்திகா நாஸ்திகா ருத்ரா அப்படின்னு இருக்கு விதத்தில் இருக்கு. வேத நிந்திகா நாத்திகா ருத்ரா, அந்த நாத்திகாங்கிற வார்த்தை ரிக்வேதத்தில் தான் வருது. சரி, எங்கே வருது அந்த இடத்துல? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எவன் வேதத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானோ அவன் நாஸ்திகன். கடவுள் மறுப்பானல் அல்ல, வேதத்தை ஏற்க மறுப்பவன் நாத்திகன். ரிக்வேதத்தில் இருக்கு. இவை எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது இவர்கள் எல்லாமே இந்த சொல்லப்பட்ட சொல்லாளர்கள் எல்லாம் சிந்து வழியை மையப்படுத்தி அதை அழிப்பதற்கான ஒரு ஏற்பாடு எப்படியெல்லாம் நடந்தது என்பதற்கான வரலாற்று குறிப்புகளாக பார்க்கிற பொழுது, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலையை பார்க்கிற பொழுது, இவை எல்லாம் ஆய்வாளர்கள் இது ஒரு திராவிட பண்பாட்டு குடும்பம், 5000 ஆண்டு கால திராவிட பண்பாடு, அதற்கு முந்தைய திராவிட பண்பாடு என்பதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றையும் தயவு செய்து படிக்க வேண்டும். அவஸ்தான்னு ஒரு நூல் இருக்கு, அது பார்சிகளுடைய நூல் அவஸ்தா. அவஸ்தாவிற்கும் இதற்கும் ஏராளமான தொடர்புகள் உண்டு. நீங்கள் வந்து ஒரு பாலைவனத்தில் நாடோடியாக வந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? டாட்டா இறந்தார்ல, நான் தான் ஃபஸ்ட்டு அதை பதிவு பண்ணேன். டாட்டாவை கழுகுக்கு கொண்டு போய் இறையா வைக்க போகிறாங்கன்னு சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் பதிவு பண்ணிட்டேன். உடனே மீடியாலாம் நிறைய கேட்டாங்கன்ட்டேன். எப்படிங்க சொல்கிறீங்க என்ன பார்சி பண்பாடு? அது ஒரு பாலைவன நாடோடி வாழ்க்கை. அது அங்கேருந்து வந்து அவங்க குஜராத்துக்கு வந்தாங்க, அங்கேருந்து நெருப்பை கொண்டு வந்தாங்க, நெருப்பை கொண்டாந்து குஜராத்தில் வச்சு ஈரான்லேருந்து வந்தவங்க. டாட்டானா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர், அந்த ஊர்லேருந்து வந்தவங்க, அதனால தான் டாட்டானு ஒரு பேர் வச்சுருந்தார். ஈரானில் போய் இப்போயும் டாட்டானு ஒரு ஊர் இருக்கான்னு பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், டாட்டானு ஒரு ஊர் வரும். அங்கேருந்து வந்தவர்கள் பார்சிகள், அவங்க இங்கே வந்து அவங்களுடைய வாழ்க்கை பாலைவன வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் பாலைவனத்தில் வரும்போது இறந்து போனவங்க எல்லாம் என்ன ஆகும்? அங்கனே போட்டுட்டு என்ன செஞ்சுருவாங்க? வந்துடுவாங்க. அதனால தான் இன்றைக்கும் அந்த மும்பையில் இருக்கக்கூடிய 2 டவர் இருக்கு, நான் அந்த டவரை பார்த்துருக்கேன். அந்த டவரில் பார்சி பண்பாடை பற்றி எழுதுறதுக்காக போகும்போது அந்த டவரில் உச்சியில் என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த பாடியை கொண்டு போய் வச்சுருவாங்க பார்சிகள். கழுகு தான் என்ன செய்யும், அதை கொத்தி திங்கும். இப்போயும் டாட்டா இங்கே தான் இருக்கிறார். கரெக்டாக 1 வருஷம் ஒரு பாடி இங்கே இருக்கும். அதுக்கு பின்னாடி அதில் இருக்கிற எலும்பு என்ன செஞ்சுருவாங்க, எடுத்துருவாங்க. அவர்கள் எரிக்கவோ புதைக்கவோ மாட்டார்கள். இது ஒரு நாடோடி பழங்குடியினுடைய ஏற்பாடு. இந்த அவஸ்தாவையும் இங்கே எரிப்பதற்கான காரணத்தையும் இரண்டையும் ஒப்பு நோக்கி பாருங்கள். அவஸ்தாவை தயவு செய்து ஒன்றோடு ஒன்று நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் தேவர்கள் யார், அசுரர்கள் யார் என்பதற்கான விளக்கம் அவஸ்தாவிலும் இருக்கிறது, வேதத்திலும் இருக்கிறது. எனவே ரிக்வேதத்தை தயவு செய்து படியுங்கள், அவஸ்தாவை தயவு செய்து படியுங்கள், எல்லாத்தையும் படிங்க. படிச்சுட்டு ஆய்வுக்கு உட்படுத்துங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட கருத்தை அதற்குள் திணிக்க முயலாதீர்கள். ஆய்வு மனப்பான்மை என்பது இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் இந்த பூமி சொந்தம். அவர்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான். உடல்லிருந்து வெளியேற எல்லாமே நாரும், வாயிலிருந்து வந்தால் நாரும், எல்லாமே என்ன செய்யும், இங்கிட்டு சொஞ்சால் நாரும், பின்னாடி போனால் நாரும், முன்னாடி போனால் நாரும், உடம்புலேருந்து வெளியேற எல்லாமே நாரும். வாயிலிருந்து வர்றது ஒன்றாவது நல்ல வார்த்தையாக வரணும்.
அது ஆய்வுலகம் செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்கிறார், அதைத்தான் ஐயா கருணானந்தன் செய்கிறார், அதைத்தான் அம்மா பத்மாவதி செய்கிறார். அதனுடைய ஏற்பாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஐயா விஸ்வநாதன் அவர்கள் செய்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், நம் வாயிலிருந்து வருவது நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும். அது சிந்து சமவெளி மக்கள் அன்றைக்கு வாழ்ந்த மக்களுடைய வரலாறு. என் அப்பன் யாரு, என் தாத்தன் யாரு, என் பூட்டன் யாரு அப்படிங்கிற வரலாறை எனக்கு எவரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கான வரலாறை தேடி நானே பயணப்படுகிறேன் என்பதுதான் சிந்து சமவெளி நூற்றாண்டு ஆய்வு நமக்கு தெரிவிக்கக்கூடிய உண்மை. அதை நோக்கி மாணவ செல்வங்கள் பயணப்பட வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.